அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரெண்டு அஞ்சு நீங்க வாசிங்க பாருங்க. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை அனுப்பும், அது ஒரு ஜபத்துல ஒரு முக்கியமான என்னை அனுப்பும். அப்புறம் 7-8 வருஷம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு தர வேண்டும், கிவ் மீ, சென்ட் மீ, இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். தேவ ஜனத்துக்காக கர்த்தர் பேசுகிறேன். நீண்ட நாள் ஜெபம் கேட்கப்படும். இப்படி தேவ சித்தன்படி ஜெபம் பண்ணால், இன்னும் சொல்கிறேன், அவருடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு ஜெபித்தால், யாக்கோபை போல நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை ஆசீர்வதித்தாலுடைய விடமாட்டேன்னு ஆதியாகமம் 22:24 ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா, 26 வரலும். அப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை அனுப்போன்னு சொன்ன உடனே ராஜா அதை கொடுத்தான் என்று சொல்ல போல அற்புத பதில் உடனே வரும். நமது ஜெபம் அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட உங்கள் ஆழமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக, கர்த்தர் பதில் கொடுப்பாராக. அப்படி ஜெபித்தால் எந்த ராஜாவை இயக்கக்கூடிய வல்லவர் கர்த்தர். கோரேஸ் ராஜாவின் ஆவி எழுப்பினார், பார்வோனோடு கர்த்தர் பேசினார். மட்டுமல்ல, அகஸ்துராயினுடைய ஆவியை எழுப்பி குடிமதிப்பின் நாட்களிலே குடிமதிப்பு தேவங்களை ஜனங்களை ஏவினார். எல்லாண்டவருக்கு அவர் நினைத்த அவர் ராஜா கிருதத்தை நிற்கலை மனமாற்றுகிறவர். இன்னைக்கு ஜெபம் பண்ண உங்க ஜெபத்தை கேட்டு யாரோடு பேசும் பேசுவார். ஆக உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் யார் இதயத்தை உடைக்க உடைப்பார், அதிகாரங்களை உடைப்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நமது தேவன் சகல அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறவர். நெகேமியாவுக்கு அதிகாரத்தை கொடுத்து ராஜா அனுப்பினது போல ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பினவர். அப்படி புறப்பட்டு போனவர்கள் தான் தேசத்தை தலைகடாக்கினார்கள், உலகத்தை கலக்கினார்கள். அந்த அதிகாரம் படித்தவர் கர்த்தர் சொல்வார், ஜெபிக்கிற தேவ மக்களா இருந்தார், உபவாசிக்கிற மக்களா இருந்தா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த அதிகாரம் உள்ள ஜெபம் கேட்கப்படும். பயப்படாதீர்கள். 52 நாட்களுக்குள்ளே நிகமே புறப்பட்டு வந்து அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் யாவற்றை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். கேட்ட தெய்வ பிள்ளைகள், ஜெபியுங்கள், தேசத்துக்காக மன்றாடுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.